ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் ஹோல் ஃபில்லிங்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ரெண்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைன்லேயே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லைன்லேயே நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு மேலே இருக்க லைனில் குத்தி த்ரெட்டை வெளியில் எடுத்து திரும்பி இப்படி ரிட்டன் வரும்போது ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப் லாக் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து நம்ம சைடில் வந்து இப்படி ஒரு செயின் ஸ்டிச்சுன்னு போட்டிருப்போம், குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சுன்னு போட்டிருப்போம். இப்போ அது இல்லாமல் நம்ம திரும்பவும் சேம் மேலே போய் அந்த லைனில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை கீழே எடுத்துட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச். சேம் அதே தான், நம்ம வந்து அந்த முன்னாடி போட்டிருந்த ஸ்டிச்சு வந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம போடணும், ஓகேவா? ஆனால் சைடில் மட்டும் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்க மாட்டோம், குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி சைடில் கொடுப்போம், அதை மட்டும் நம்ம இதில் வந்து கொடுக்க மாட்டோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம், இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் இந்த ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃப்ளவருக்கு லீஃப்க்கெல்லாம் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நீங்கள் இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். போட்டு இந்த இடத்துல நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போடணும், ஓகேவா? பாருங்கள், இந்த மூணு ஷேப்ஸில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ ஷேப், நெக்ஸ்ட் வந்து ஒரு லீஃப் ஷேப்பு. நீங்கள் எப்படி வந்து இதில் ஒர்க் பண்ணணும்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும், ஓகேவா? இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இந்த ஷேப்பில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எல்லா ஷேப்லேயுமே நீங்கள் வந்து இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து செயின் ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேங்கோ வந்து பாருங்கள் இப்படி ஒர்க் பண்ணணும்னு, இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இங்கேருந்து இப்படி க்ராஸாக க்ராஸாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி லீஃப்க்கும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி க்ராஸாக, ஓகேவா? நீங்கள் வந்து நல்லா ஸ்டிச்சை வந்து நல்லா வந்து நெருக்க நெருக்கமாக போடுங்க, அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.